ஸோ இது எல்லாமே வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் அதை தீர்மானிப்பது அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவர்களுக்கு பங்கு இருந்தாலும், ஆனால் அதை தீர்மானிப்பதில் வந்து திதி யோகம் கரணத்தில் தான் வந்து அதிக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கே அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் திதி யோகம் கரணத்தில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம யோகங்களுக்கு தான் அதில் வந்து அதிக ஒரு பங்கீடு என்பது உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்த நாம யோகத்தை மட்டுமே வைத்து கொண்டு மிக சரியாக துல்லியமாக அவங்களுடைய கர்மாவை வந்து தீர்மானிக்க முடியும். அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கப்படுந்தாங்க, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் வந்து கெடுபாடுகளாக நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதில் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது, எதன் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஈஸி தான். பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது சுலபம், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது அப்படின்லாம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த கர்மாவை வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் அதுலேயும் வந்து நித்திய நாம யோகத்தை வைத்து நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக அதேமாதிரியே வந்திருக்கும், யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து கெடுபலன்களாகட்டும் ஒரு நல்ல காரியங்களாகட்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிட முடியும்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னாக்க நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுடைய கர்மாவை வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த பெயர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்கும், பிறந்த நேரம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் 9 கிரகங்களுடைய பாதசாரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தீய கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறது எப்படி, ஒழிக்கிறது எப்படி, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுங்கிறது எல்லாம் மேக்ஸிமம் வந்து எழுதுங்க, சும்மா கேட்டு போகாதீங்க. அது வந்து நம்ம வந்து காட்டோடு வந்து போயிடும். எப்பொழுதுமே வந்து நம்ம எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் வந்து பயிற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை எடுக்கிற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எழுதி பார்ப்போம், எழுதி வைப்போம். ஸோ அது எழுதும்போது என்னாகும்னா நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல மூளையில் வந்து பதியும்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு வந்து நோட்டு பேனாவை எடுத்து எல்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களில் இந்த பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே சுற்றினாலும் நிச்சயமாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே நம்ம எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா. ஸோ அவர் தான் வந்து திதியோகரணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்னு சொல்லலாம். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து முறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேனால, ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா நித்திய நாம யோகம் இப்போ 9 நாம யோகங்க புதுசாக இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க ஆரம்பத்துலேருந்து போய் பாருங்கள். நம்ம வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்துக்கு உண்டான ஊழ்வினை கர்மம் என்ன, அதை எப்படி நிவர்த்தி பண்ணோம் அப்படிங்கிறத முதல் ஒரு 20 நிமிஷங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே போல் இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தினுடைய ஊழ்வினை கர்மா என்ன, அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 20 நிமிடங்களில் பார்த்து முடித்தோம். நம்ம இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய தகவல் வந்து அடுத்த நாமயோகங்கள் ஆயுஷ்மான் துருவம் சித்தம். பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் வந்து வாழ்த்துவது உண்டு. இந்த ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு அப்படி ஒரு சக்தி வந்து இருக்குது, அதனால தான் நம்ம வந்து ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம். நல்ல தீர்க்க ஆயுளுடன் வந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம். அதேபோல் இந்த துருவம் சித்தம் நாமயோகம் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெற்ற ஒரு நாமயோகங்கள்னு சொல்லலாம். சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மறைமுகமான சீக்ரெட்டான கலைகள் எல்லாமே ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் உணரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம்.
ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக வந்து அந்த மாதிரி அமைப்புகள் வந்து கிடைக்கும். நீங்கள்லாம் வந்து நிறைய ஜீவ சமாதிகள் வந்து போகணும். ஜீவ சமாதிகள், சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகளுடைய இருப்பிடங்கள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மடங்கள், மடங்களுடன் வந்து போய் தொடர்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சுக்கரன் நல்லா இருந்து, செவ்வாயெல்லாம் நல்லா இருந்து, அதே போல் திருமண பாவங்கள், ஏலம் பாவம், இதெல்லாம் வந்து நல்லா இருந்து திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த லைனில் வந்து போகலாம், பயணிக்கலாம், மீண்டும் பிரபல நிலையை நோக்கி பயந்து பயணிக்கலாம். நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் திருமண வாழ்க்கையிலெல்லாம் பாதிப்பு இருக்குதுன்னா தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முந்தின நாள் ஒரு ஜாதகம் பார்த்தோம், அவர் ஜாதகத்தை எடுத்தோன்னே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடோடு வந்து இருப்பீங்க, தியானம் தவம் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அந்த லைனில் இருப்பீங்க, ஆனால் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வந்து குழம்பு சொன்னேன். அவர் அதே மாதிரி என்னென்ன கேட்டிங்கன்னா, ஆமாம் சார், நான் வந்து யோகா தியான கிளாஸ்லாம் நான் வந்து ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன், ஒரு ட்ரஸ்ட்டில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இல்லை அது வந்து வேலை பார்க்குறீங்க ரைட்டு, முடிஞ்சளவு வந்து இந்த ஜீவ சமாதிகளாக சுற்றுறது, இறை ரகசியங்களாக வந்து கற்றுக்க முயற்சிகள் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவுசெய்து வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கை இன்னும் வந்து நிறைய டேமேஜ் ஆகும், நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும். இது வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருந்து இந்த அமைப்புகள் இருக்கிறவங்க தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் இந்த லைனில் ஈடுபாடோட ஒரு 10 வருஷமாக தான் இதில் வந்து இருக்கேன், அதுக்கு முன்னாடி வந்து நான் அதிகமாக கோவில் கூட வந்து போனது கிடையாது. இந்த 10 வருஷத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, பிரிஞ்சிடலாமான்னு தோணுது, டைவர்ஸ் வாங்கிடலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் சொன்னார், நாங்கள் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னாங்க. ஏங்க லவ் மேரேஜ் பண்ணீங்க இப்படி வந்து நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு யோசிக்கலாமா, கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா அப்படிங்கும்போது, அப்புறம் வந்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த யோகா தியானம்லாம் வந்து சொல்லித்தரீங்க, அது ரைட்டு, அது வந்து ஒரு ஒரு சம்பாத்தியம், அது சார்ந்து வந்து பண்ணுறீங்க, தப்பு இல்லை. அதே நேரத்தில் மீதி வந்து அந்த மடங்களோடும் வந்து தொடர்பு அதிகமாக வச்சுக்காதீங்க, சன்னியாசிகளோடும் ஒரு நெருக்கமான உறவுகளையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க, அதே போல் ஜீவசமாதிகளெலாம் சுற்றிட்டு இருக்காதிங்க. அப்படிலாம் போயிட்டு இருந்தாக்க இங்கே வந்து தொழில் வந்து கடுமையாக பாதிக்கும், ஜீவனம் பாதிக்கும், இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்யோன்யங்கள், அன்பு நேசம், பற்று, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கம்மியாகிடும், குழந்தைகள் மேலே இருக்கிற அக்கறை வந்து கம்மியாகிடும். ஸோ அதெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படிங்கும்போது, ரைட் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, 100% கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். இப்போ அடுத்தது, இந்த ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இவருடைய கர்ம எல்லாம் எதன் வழி இயங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 நவகிரகங்களில் நம்ம ராகு பகவான் மூலமாக தான் இயங்கும். இவங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கக்கூடிய கிரமமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான், சரிங்களா? இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் அப்படின்னா ராகு தான், மோசமான கிரகமாக எடுத்துட்டாலும் ராகு பகவான் தான். ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு ஊழ்வினை கர்மாவை தரக்கூடிய அமைப்பில் வந்துட்டால் அந்த ஆயுஷ்மான், துருவம், சித்தம், நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு படாத பாடுதான். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் தொல்லை வந்து அதிகமாயிடும். எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து எதிரிகளாகவே இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் விட்டு கொடுத்து போனாலும் அவங்க வந்து அந்த அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு நம்ம நட்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வெளியே அதை வந்து வளர்த்துக்கணும், அடிக்கணும், வெட்டணும், குத்தணும், அப்புறம் வந்து கேஸ் ஆகணும், ஜெயிலுக்கு போகணும், எல்லாமே பார்த்துக்கலாம் தான் இருப்பாங்களே ஒழிய, நீங்கள் என்ன தான் வேலைக்கு போனாலும் உங்களை வந்து விட மாட்டான். அதே போல் உங்களை வந்து ஏமாற்றுவது, கொள்ளை அடிப்பது, இருக்கிறது வந்து அபகரிச்சுட்டு பிடிங்கிட்டு போடுறது, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்வினை, ஏவல், பில்லி சூன்யங்கள், அந்த உங்களை ஒழிக்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. இந்த ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுடைய நிலையை வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை தான், கரெக்டுங்களா? அதனால் அந்த மாதிரி கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதிரி ஒரு ஊழ்வினை கர்மாவை கூட நம்ம வந்து திருப்பதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து உண்டு. நான் சொல்கிற கோவில்லாம் புரிஞ்சிட்டீங்க போனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது சரியாயிருன்னு சொல்லலாம். அதே போல் முடிஞ்சளவு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வேகத்தை வந்து கட்டுப்படுத்தணும். எப்பொழுதுமே ஊழ்வினை கர்மாவை தரக்கூடிய கிரகத்தின் வழி தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து ஆக்டிவேட் ஆகும்.
இங்கே ராகு வந்து உங்களுக்கு வந்து கெடுபலை தரக்கூடிய நிலையில் இருக்கிறனால உங்களுடைய சாகாசமே வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நானும் தான் ரவுடி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் எங்கேயாவது வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கி முடியுங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து பிரச்சனைகள் நோக்கி போகாதீங்க, வேகத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ ராகு பகவான் ஒரு கர்ணநாதனுடைய நட்சத்திரத்துலேயோ, ஊழ்வினை காலத்தில் தரக்கூடிய கிரகமே ஒரு யோக நட்சத்திரத்திலையோ கர்ணா நட்சத்திரத்திலையோ அல்லது யோக பிரணயம் தரக்கூடிய நிலையிலும் வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சார்ந்த யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் 100 to 90 பேருக்கு கண்டிப்பாக வெளிநாடு என்பது சிறப்பாக அமையாது. இவங்க தான் போயிட்டு வெளிநாட்டில் வந்து மாட்டிக்கிறது, ஏதோ ஒரு வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வேறு வேலையை கொடுத்துருவாங்க, சொகுசான ஒரு வேலையை கூட்டிகிட்டு போவோம், அடுத்த பார்த்தீங்கன்னா ஒட்டகம் மேய்க்க விட்டுருவோம். அப்புறம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து யூடியூப் எடுத்து வீடியோவில் வந்து போட வேண்டியது, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெலாம் போகாதீங்க, நான் கடந்த 15 வருடங்களாக இப்படிலாம் நான் வந்து துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், என்னை வந்து இந்த மாதிரி வேலையை கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே போயிட்டு இப்படி கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ அல்லது மருமகனும் மருமகளோ யாராவது வந்து வெளிநாடு போகிறோம் பாருங்கள், எடுத்து பாருங்கள், நான் அவங்க வந்து ஆயுஷ்மான பிறந்திருக்காங்களா, துருவத்தில் பிறந்திருக்காங்களா, சித்தம் அமையோகத்தில் பிறந்திருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து என்ன பண்ண நீங்களே வந்து பயந்துக்க வேணாம், உடனே ஒரு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம், ரொம்ப கம்மி ரேட்டு தான் நம்மளுடைய ஜாதகமாக, ரொம்ப ரொம்ப குறைந்த தொகை தான். ஸோ அதில் வந்து கேட்டுக்கலாம், நீங்கள் தெளிவாக வந்து இவங்க அனுப்பலாமா வேண்டாமா, போனவன் நீங்கள் வந்து அவங்க சொன்ன மாதிரியே இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கலாம், கரெக்டுங்களா? அதனால் வந்து அதையுமே யோசனை பண்ணி பண்ணுங்க. அதே போல் சிலருக்கு ஊழ்வினை கர்மா என்பது நம்ம வந்து நோய்கள் மூலமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். குறிப்பாக வந்து நீங்கள் பிறந்தது பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தினுடைய 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதத்துலேயோ, கிருத்திகையினுடைய 1ம் பாதம், 2ம் பாதம், 3ம் பாதத்துலேயோ நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஊழ்வினை என்பது ராகுனுடைய தன்மையில் தான் வந்து அது வந்து இயக்கும். இப்போ ராகு வந்து நோயை தராரு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா மரணம் மரணத்துக்கு இணையாக இருக்கும், ஒன்று மரணத்தை கொடுத்துருவார் அல்லது மரணத்துக்கு இணையான துன்பங்களை வந்து வெளிப்படுத்துவார்னு சொல்லுவாங்க. அந்த விபத்து நடக்கிறது ராகு வந்து மரணத்துக்கு உண்டானுங்க, ஒன்று மரணத்தை ஏற்படுத்துவார் அல்லது மரணத்துக்கு இணையான துன்பத்தை வந்து ஏற்படுத்துவார், அந்த விஷ காய்ச்சல் வந்து ஏற்படுது, வைரஸ் சார்ந்த தொல்லைகள் வந்து ஏற்படுவது, கேஸ் ட்ரபிள், வாயு கிரகம், ராகு பகவான் வந்து வாயு கிரகம், அப்போ வாயு சம்மந்தப்பட்ட தொல்லைகளை வந்து தருவது, கழுத்து வலி, அதிலே பார்த்தீங்கன்னாக்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருமுட்டை உற்பத்தியில் வந்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவது, முழங்கால் வலி வந்து வருவது, முழங்கால் வலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திர சதயம் வந்து வந்து நோயை தரக்கூடிய நிலையிலேருந்து ஏதாவது கிரகம் இருந்தால் தான் முழங்கால் வலியில் கடுமையாக அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணுவாங்க, மூட்டு அறுவை சிகிச்சைப்பாங்க, கடைசியில் வந்து நிற்கவே முடியாத ஒரு சூழல் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜாதகம் பார்க்க வராங்க, எப்படி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 காலில் வந்து தவழ்ந்துட்டு வரான், 2 கையை 2 காலில் கையை ஊனி நடந்த வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்க வரேன், ஏமா இப்படியெல்லாம் உங்களை யாருமா அங்கே வர சொல்கிறது, ஃபோன்லேயே கேட்டுக்கலாம்ல அப்படின்னா சாமி உங்களை நான் என்ன வந்து நான் உங்களுடைய வீட்டு வீடியோலாம் நிறைய பார்க்குறேன், நல்லா தெளிவாக சொல்கிறீங்க, அப்புறமா சொல்கிறீங்க, நிறையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது, நேரில் பார்க்கலான்னு தான், ஏமா அது நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும்னு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணணும். அப்போ ஏன்னா ராகு வந்து கடுமையாக பாதிக்கப்படும் போது பிரச்சனைகள் வந்து அதிகமாகிடும், குறிப்பாக மரணம் மரணத்தினையான துன்பங்கள் வந்து ஏற்படலாம், சரிங்களா? அப்போ அதனால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நோய் அதாவது நோயை வந்து தீக்கணும்னாலும் சரி, ஊழ்வினை கர்மாவை வந்து நிவர்த்தி பண்ணணும்னாலும் சரி, எந்த ஸ்தலம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் வந்து ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம திருச்சி உத்தமர் கோவில் மும்மூர்த்திகள் ஸ்தலம்னு சொல்கிறோம் இல்லையா, சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள ஒரு மகாலட்சுமிக்கு கூட ஒரு சன்னதி என்பது உண்டு, நல்ல அற்புதமான கோவில், அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. எப்போ போனால் நல்லது அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் மகம் நட்சத்திரத்துலேயும் மூலம் நட்சத்திரமும் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். அது இல்லாமல் உங்களுக்கு திருதி வியதி பாதம் மகேந்திர நாமயோகம் பாலவ கர்மம்
இந்த மாதிரி நாமயோகங்கள் கரணங்கள் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம், சரிங்களா? அந்த மாதிரி போனீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்ல பரவாயில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த ராகு காலத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலங்கள் உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த ராகு காலம் வந்து எல்லாருக்கும் கெடுபோடு நீங்கள் வந்து தராது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரி வாரி வளரும். ஒரு சிலர்லாம் எனக்கு ராகு காலத்தில் பண்ணால் தான் அதிர்ஷ்டம், நான் லாட்ரி எடுத்து அப்போ தான் பணம் கொடுக்குது, நான் ஏதோ ஒரு சைட்டுக்கு போனால் அப்போ தான் எனக்கு வந்து அது வந்து நல்லபடியாக முடியுது, ஒரு பில்டிங் கட்டணும்னா அப்போ தான் வேலை வந்து முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ராகு காலம் என்பது எல்லாருக்கும் கெடுபலனை தராது, ஒரு சிலருக்கு வந்து கெடுபலனை தரும், ஒரு சிலருக்கு வந்து யோக பலனை வந்து வெளிப்படுத்தும். குறிப்பாக அந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான பாதிப்பு என்பது ஏற்படும். அதனால் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த ராகு காலம் போன்ற நம்முடைய நேரத்தில் வந்து எந்த செயலிலும் வந்து வந்து ஈடுபடாதீங்க, சரிங்களா? அதே போல் நீங்கள் பிறந்த நாமயோகமான அந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகங்கள்லாம் நடைமுறையில் இருக்கும்போது கூட முக்கியமான வேலைகள்லாம் செஞ்சிடாதீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ அடுத்தது துருவம் நாமயோகம். இந்த துருவம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கோவில் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டம் திரு அம்பர் மகாலம் மகாலநாதர் மகாகாலநாதர். ஸோ அவரை போயிட்டு நீங்கள் தரிசனம் எடுக்கும்போது நிச்சயமாக வந்து தோஷம் நிவர்த்தி கிடைக்கும். அடுத்து நம்ம சித்தம் நாமயோகம். சித்தம் நாமயோகத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலம் வந்து கும்பகோணம். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருது, ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்தலம் திருவிடை மருது. அங்கே இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை வந்து தரிசனம் செய்யும்போது நிச்சயமாக தோஷ நிவர்த்தி கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்கேன், அதாவது உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், ஒரு தீபம் போடுங்க அல்லது தேங்காய் பழம் முடிச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். கையில் எங்கிட்ட பணம் நிறையா இருக்குது, ஊழ்வினை கர்மம் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு கோடி கணக்கில் வந்து சொத்து வந்து விற்க முடியாமல் இருக்குது, கடன் அலையாகிட்டோம், அதுலேருந்து மீண்டு வரணும், அல்லது ஒரு 40 வயசாகிடுச்சு, கல்யாணம் நடக்கலை, அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் என்ன பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒரு ஒரு 2000-3000 செலவு பண்ணி ஒரு அபிஷேகங்கள் வந்து பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஊழ்வினை கர்மம் வந்து நிவர்த்தி அடையும், அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வந்துடுவீங்க, ஓகேங்களா? இப்போ அதே போல் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வருகின்ற 15ஆம் தேதியிலிருந்து சுபமுகூர்த்த நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு வந்து நடக்குது, ரொம்ப பிரமாதமான ஒரு கிளாஸ். திதி யோகம் கரணத்தில் திதி யோக கரண ஜோதிட முறையில் சுபமுகூர்த்தம் எப்படி எடுக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி சுபமுகூர்த்தெல்லாம் கிடையாது. இந்த பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம், கௌரி நேரம், சித்த யோகம், அமிர்த யோகம், அல்லது வந்து இந்த இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்லாம் வந்து பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு ஜாதகத்தில் சுப முகூர்த்தத்தை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோச்சாரத்தில் நிர்ணயம் பண்ணணும்னாலும் சரி, ஜாதகத்தில் நிர்ணயம் பண்ணணும்னாலும் சரி, அன்றைக்கு இருக்கக்கூடிய அல்லது அவர் பிறந்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், முடக்கு எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும், கர்ம நட்சத்திரங்கள் இப்படியெல்லாம் எடுத்து. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி என்ன நாமயோகம், என்ன கரணம், என்ன திதி, அதில் யார் யாரெல்லாம் யோகமாக வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் கெடுபண்ணி தரக்கூடிய நிலையில் வந்திருக்காங்க, இப்போ எந்த கிரகம் வந்து வந்திருக்கு, அன்றைக்கி வந்து எந்த செயல் செஞ்சால் நம்ம வந்து வெற்றி பெறுவோம், அல்லது ஒரு கடன் கேட்குறோம், அல்லது ஒரு பணம் வந்து நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது வசூல் பண்ண போகிறோம், எந்த நாளில் எந்த திதியில் எந்த யோகத்தில் எந்த கரணத்தில் நம்ம போனால் அந்த சும முகூர்த்தம் போட்டு போனால் நம்மளுக்கு வந்து எளிதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு சும முகூர்த்த நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே, நிறைய பேருக்கு லாட்ரி வாங்கலான்ற ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஆசை இருக்கும், ஒரு சிலர் வந்து சொந்த தொழிலில் வந்து எந்த நேரத்தில் ஆரம்பித்தா நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலான் இருக்கும், போர் போட்டால் எப்போ வந்து போடணும், தண்ணி பார்க்கணுமா எப்போ பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமே முகூர்த்தம் இருக்குது இல்லையா, கல்யாணம், காது குத்துதல், அதாவது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு உண்டான விசேஷங்கள், வித்யா ஆரம்பம், இப்படி வந்து எல்லா நிகழ்வுகளுக்குமே வந்து சும முகூர்த்தம் என்பது கொண்டு எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வகுப்புக்குரிய கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், 1200 ரூபா. கிளாஸ் வந்து 10 நாள் நடக்கும்போது 25ஆம் தேதியில், அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது வந்து ஜூன் மெயினில் நடக்குங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:00 மணிலேருந்து 1:30 மணி வரை ஆன்லைனில் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு முகூர்த்தம் நிர்ணயம் சொன்னதுக்கு பண்ணோம்னா அத்தனை விஷயங்களும் பார்ப்போம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, திடீர்னு ஒரு குழந்தை பிறப்பு வந்துருச்சு, டாக்டர் வந்து கேட்குறாரு, இப்போ மருத்துவரே கேட்குறாங்க என்னங்க உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து டெலிவரி பார்க்கணுமா, இல்லை நாங்களாக எங்கள் நேரத்தையும் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க.
இருக்கிறோம். டக்குனு இதெல்லாம் கத்தி வச்சுட்டோம் அப்படின்னாக்க டக்குனு ஒரு நல்ல முகூர்த்தம் போட்டு அந்த டெலிவரி வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பிறப்பு குழந்தை வந்து ரொம்ப யோகமாக இருக்கும். இந்த ஊழ்வினை கர்மாலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு கிரக அமைப்புகளை வந்து தீர்மானித்து லக்னத்தை தீர்மானித்து நம்ம கொண்டு வரும்போது அது வந்து எழுதி மீண்டு வந்துடலாம். உடல் ஆரோக்கியத்திலே ஒரு பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, அல்லது எழுத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்குது, ஒரு மருத்துவரை எப்போ வந்து சந்திக்கணும், என்ன மருத்துவம் நமக்கு வந்து கை கொடுக்கணும், எப்போ மருந்து வாங்கணும், எப்போ மருந்து சாப்பிடணும், ஸோ எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தால் அது வந்து சரியாகும் நமக்கு, அப்படிலாம் வந்து அந்த சுப முகூர்த்த வகுப்பில் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்ச நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அல்லது நான் வந்து எதுவுமே தெரியாது ஆனால் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வகுப்புக்கு வந்து வரலாம். சொல்கிறத காது கேட்கும், கண்ணு பார்க்க தெரியும் அப்படின்னாலே வந்து போதுமானது, அனைவரும் வந்து கலந்துக்கலாம். முடிஞ்சாலும் அந்த வாய்ப்பை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கலாம்.